மனித நேயம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது. அது முழுமையாக புரியுதோ இல்லையோ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இப்போ அதிகமாயிருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பை மனிதநேயம்னு சொல்கிறோமா, இல்லை பரிவை மனிதநேயம்னு சொல்கிறோமா, இல்லை மறந்து மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறோமா, நட்பு மனிதநேயம்னு சொல்கிறோமா, முன்பின் அறிமுகமே இல்லாத நபர்கிட்ட நாம் காமிக்கக்கூடிய கருணைய மனிதநேயம்னு சொல்கிறோமா, தெரியாது. ஒவ்வொருத்தரும் மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் மனிதநேயமாகவும் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் மனிதநேயம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையே அல்ல, புழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய பழக்கமும் அல்ல. மனது ரொம்ப 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 பக்குவப்படணும். ஒரு பாத்திரம் நிறைய பால் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், இட் ஹாஸ் டு பி ப்ராசஸ்ட் இல்லையா, நிறைய நிலைகளை தாண்டணும். அது எதுவாக மாற, அந்த பாலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணையாக மாற, அது தயிராகணும், அந்த தயிர் கடையப்படணும், அதற்கப்புறம் அதிலிருந்து இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது தனியாக பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி தான் பல நிலைகளை தாண்டித்தான் இந்த மனது மனிதநேயத்தை நோக்கி போகும். தெரிஞ்சவங்ககிட்ட மனிதநேயமாக இருக்கிறது ரொம்ப சுலபம், அது நட்பு. தெரியாதவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அது வெறும் கருணை. நம்ம கையில் ரெண்டு ரொட்டி துண்டு இருக்குது, ஒன்று கொடுக்கலாம். அதுவும் எப்படி, வயிறு நிறைஞ்சிருக்கும் போது, ஒரு ரொட்டி துண்டே அதிகமாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஒன்று கொடுக்கறது ஒன்று பெரிய விஷயம். இப்படியெல்லாம் மனிதநேயத்தை நம்ம கையில் இருக்கக்கூடிய பத்து விரலால் தான் அளக்க முடியாது. ஆனால் இதுக்கிடையில் நம்ம நழுவ விடுறது எதை தெரியுமா, தெய்வீகத்தை. மனிதநேயங்கிறது மிக அழகான தெய்வீகமான ஒன்று. எங்கெல்லாம் உங்களுக்கு மனிதநேயத்தை காட்ட முடியுமோ, எங்கெல்லாம் அன்பை அரவணைச்சிட்டு போக முடியுமோ, மறக்காமல் அங்கெல்லாம் அன்பு காமிங்க. என்ன காரணம், தெய்வீகமாக இருக்கக்கூடியது மனிதநேயம். நன்றி, வணக்கம்.